அதிகாரம் 61. நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். 3. நம்பிக்கையின் சங்கீதம். தாவீது மற்ற சங்கீதங்களைப் போலவே இந்த சங்கீதத்தையும் தன்னுடைய ஜபத்தினாலும் கண்ணீரினாலும் துவக்குகிறார். சங்கீதத்தை முடிக்கும் போதோ கர்த்தரை துதித்து துதியின் கீதமாக இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிறார். தாவீது தன்னுடைய ஆத்மாவை தேவனுக்கு நேராக உயர்த்துகிறார். கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஆத்மா சந்தோஷப்படுகிறது, மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும்போது அவர் எருசலேமில் இல்லை, எருசலேமில் இருந்து துரத்தப்பட்டிருக்கிறார். சவுல் அல்லது அப்சலோம் தாவீதை துரத்தியிருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதிய போது இவர்களில் யார் தாவீதை துரத்தினார் என்பது தெளிவாக தெரியவில்லை. கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். இதற்காக தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். கர்த்தர் தாமே தாவீதின் தேவைகளையெல்லாம் சந்தித்து அவரை பாதுகாத்து பராமரித்திருக்கிறார். தாவீது இதற்காகவும் கர்த்தரை துதிக்கிறார். தாவீதுக்கு தேவனுடைய கிருபையும் தயவும் தொடர்ந்து கிடைக்கும் என்னும் நிச்சயம் இருக்கிறது. இதற்காகவும் அவர் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறார்.